வணக்கம். லக்ஷ்மிஸ் ஹெல்த் கிச்சனுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இதுவரைக்கும் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி. புதிய நண்பர்கள் பதிவை முழுமையாக பார்த்த பிறகு உங்களோட ஆதரவை தாங்கோ. இன்றைக்கு நான் மாங்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்கோ. நான் மீடியம் சைஸ் 4 மாங்காய் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். மாங்காயை நல்ல உப்பு தண்ணியில் கழுவிட்டு வெட்டுங்கோ. ஏனெண்டா தோலோட சமைக்கிறபடியா தோல் எல்லாம் சுத்தமாக இருக்க வேணும். முதல்ல மாங்காய்க்கு உங்களோட காரத்துக்கு தேவையான தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்ல வடிவாக இப்படி கலந்து எடுத்துக்கொள்ளுங்கோ. நான் இன்றைக்கு நல்லெண்ணெயில் தான் இந்த மாங்காய் கறி வைக்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்ப உள்ளியும் இஞ்சியும் உரல்ல குத்தி வச்சிருக்கிறேன், அதை சேர்க்கிறேன். இந்த உள்ளி இஞ்சி நல்லா பொரிஞ்சு வரட்டும். உள்ளியும் இஞ்சியும் நல்லா பொரிஞ்சிட்டது. இப்ப ஒரு சின்ன வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் சேர்க்கிறேன். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்திருக்கிறேன். இப்ப மாங்காய சேர்ப்போம். மாங்காய சேர்த்த பிறகு மீடியம் ஹீட்ல வச்சு வேக வைக்க வேணும். மாங்காய் நல்லா கலந்தாச்சு. இனி மூடி போட்டு வேக வைப்போம். இடையில் ஒரு கா கிளறி விடுங்கோ. வெந்தயம் கடுகு இரண்டுமே அரை அரை டீஸ்பூன் வறுத்து எடுத்திருக்கிறேன். இப்ப உரல்ல நல்ல பவுடரை அரைச்சு எடுத்துட்டு மாங்காய் கறியோட சேர்க்க போறேன். இந்த வெந்தயமும் கடுகும் அரைக்கும் போது அவ்வளோ வாசனையா இருக்கும். இது போல அரைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. மாங்காய் ஒரு 1/4 வெந்துட்டுது. இப்ப அரைச்ச பவுடரை சேர்க்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தவிர்க்கலாம். புளிப்பு சுவை உள்ள எல்லாத்துக்குமே நாங்க சாடியான இனிப்பு சேர்க்கிறது வழக்கம். அது நல்ல ஒரு சுவையை தரும். இப்ப நல்லா கலந்துட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக வைக்க போறேன். மாங்காய் கறி தயாராகிட்டது. பார்க்கவே நான் ஒருது. நீங்களும் இது போல செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த மாங்காய் கறி சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் செய்து பாருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ. ஆரோக்கியமான உணவை உண்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.